அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கே 4:7 நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ரெண்டு விதமான இந்த வாழ்க்கை தரத்தை நம்ம பிரிச்சு பார்க்கலாம். ஒன்று பரிசுத்த வாழ்க்கை, இன்னொன்று அசுத்தமான அசுத்தம் நிறைந்த வாழ்க்கை. இப்போ இந்த உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அசுத்தங்களால் நிறைந்திருக்குது. பல காரியங்களிலே இந்த தீமையான காரியங்கள் இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படியே நிறைய இடத்துல அது வந்து ரொம்ப வளர்ச்சி பெற்றிருக்குது. இப்ப எல்லாமே தீமை நிறைந்த அசுத்தம் நிறைந்த அப்படிப்பட்ட இடத்துல நாம மட்டும் பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்து வாழ்வது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. இப்போ இந்த பரிசுத்தமா நம்ம வாழணும் அப்படின்னா தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே, நமக்கு வேற வழியே கிடையாது. அப்போ அவரை நாம வந்து இருக்கப்பற்றி கொள்ளணும். அப்போ நம்ம எப்படி பரிசுத்தமா நம்ம வாழ்க்கையை காத்துக்கணும் அப்படின்னா, ஒண்ணு ஆண்டவர் மீது நம் நம்பிக்கை வைக்கணும். எந்த சூழலிலும் வரை விடாமல் நம்ம பற்றி கொண்டு அவர் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை நம்பிக்கையை நம்ம பெற்றுக்கணும். இன்னொன்று நம்முடைய வாழ்க்கையில மனமாற்றம் இருக்கணும். கண்டிப்பா இயேசுவின் பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது, கடவுளின் பிள்ளைகளாய் நம்ம மாறும் பொழுது நம்மிடத்திலே புதிய சிந்தனைகள், புதிய செயல்கள், நம்ம வாழ்க்கையின் பாதைகள் சரியானதாக இருக்கணும். அப்போ நம்ம எப்படி வாழறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த உலகத்துடைய வாழ்வுக்கு பிறகு நம்மை மக்கள் போற்றுவதல்ல, இருக்கும் பொழுதே நம்மை குறித்து மக்கள் சாட்சியாக பேசுறாங்க, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்போ இந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். எல்லா விதத்திலும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய வாழ்வு எல்லாமே தூய்மையானதாக இருக்கணும். அப்ப இந்த தூய்மை எப்ப வரும் அப்படின்னா, இயேசுவை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் மீது நாம் சார்ந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் இன்னும் உறுதிப்படுத்தும் பொழுது நாம் நிச்சயமாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்போம். ஆகவே இந்த நாளிலே நாம் தூய்மை உள்ளவர்களாய் வாழ கடவுள் நம்ம எடுத்து பயன்படுத்தட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் அமையட்டும். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளை. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக.